கோய் ஃபிஷ் ஜப்பானின் தாயகமாக கொண்ட ஒரு வகை மீனாகும். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வகையைச் சேர்ந்த இந்த மீன் அதிகபட்சமாக 3 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இதோட சராசரி ஆயுட்காலம் 50 வருடங்கள் ஆகும். ஆனால் 200 வருடத்திற்கு மேலாக வளர்ந்த கோய் ஃபிஷ் கூட வரலாற்றில் இருக்குங்க. ஜப்பானில் இந்த மீனை ஒரு கடவுளாகவே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முன்னோர்களாக நினச்சி வளர்த்துட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் கோய் மீன்கள் அழகுக்கு தாங்க வளர்க்கப்படுது. இந்த கோய் ஃபிஷ் எல்லா வகையான தண்ணியிலையும் சுலபமாக வளரக்கூடியது. பொதுவாகவே இந்த மீனுக்கு எந்த நோயும் சுலபமாக வந்துடாதுங்க. கோய் ஃபிஷ் ஒரு அனைத்துண்ணி மீனாகும். இந்த வகை மீன்கள் காய்கறிகள், பழங்கள், இதையும் சாப்பிடும் மற்றும் மாமிச உணவுகளையும் சாப்பிடும். இந்த வகை கோய் ஃபிஷ் கூட அதனோட வாயோட அளவை விட சிறிய மீன்களை இது கூட சேர்த்து போடக்கூடாது. ஏன்னா அந்த மீன்களை இந்த மீன்கள் சாப்பிட நிறையவே வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லா மீன்களோடும் கலந்து வளரக்கூடியது ரொம்பவே சாதுவான ஒரு மீன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் புத்திசாலியான ஒரு மீனும் கூட. இந்த மீன் தன்னோட ஓனரையே சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு புத்திசாலியான மீன் ஆகும். பொதுவாகவே இந்த மீன் ரொம்ப சாது என்பதால் இந்த மீனுக்கு இறையை நம்ம கையால் கூட ஊட்டலாம். அந்த அளவுக்கு மனிதர்களிடையே ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு வகை மீனாகும். இந்த வகை மீன்கள் ரொம்பவும் வேகமாக வளரக்கூடியது. மினிமம் 2.5 அடியிலிருந்து 3.5 அடி வரை வளரும். ஆண் மீனோட உடம்பு ஷார்ப்பாக கத்தி மாதிரி மெலிஸ் ஆகும். அதுவே பெண் மீன்கள் கொஞ்சம் குண்டாகவும் காணப்படும். பொதுவாக கோய் ஃபிஷ்ல நாம அதிகமாக ஆரஞ்சு கலர்ஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் கோய் ஃபிஷ்ல நிறைய வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக நிறைய மீன்கள் காணப்படுகிறது. ரொம்பவுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு வகை மீன்களை இந்த கோய் ஃபிஷும் ஒன்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.